வணக்கம். இன்னைக்கு நம்ம டிராவலுக்கு கொண்டு போறதுக்கு கெடாம இருக்கிற மாதிரி ஒரு சட்னி பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 15 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். காரம் உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. துண்டு புளி, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சிருக்கேன், 1 கப்பு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 கப்பு கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, 1 சிட்டிகை பெருங்காயம். இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தில் 2 புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் முதல்ல வரமிளகாய் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் வறுக்கட்டுச்சு, இதை கடுகு சேர்த்துக்கலாம். இதில் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக இது வந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் கருவேப்பிலையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போது 1 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு நல்லா. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காயை இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். வதங்கி இதோட கலர் லைட் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சுருக்கிறத ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது அதை மிக்சி ஜாரில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். ஏன் மிளகாயை நம்ம கடைசியாக சேர்க்குறோன்னா, வறுத்த மிளகாயில் ஒரு மணம் இருக்கும். நம்ம அதோட வெங்காயத்தை போட்டு வதக்கினதுக்கப்புறம் அந்த மிளகாயோட மணம் போயிடும். அதனால நம்ம எப்போவுமே வதக்கி அரைக்கிற சட்னியில் கடைசியாக அந்த மிளகாயை போட்டால் மணம் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறன்னு இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இதில் 1 புளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய், 1 கொப்பு கருவேப்பிலை. இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ இந்த சட்னியை இதில் போட்டு 1 நிமிஷம் கரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது 2 நாள் ஆனாலும் நமக்கு இந்த சட்னி கெடாது. இப்போ இந்த சட்னியில் லைட்டாக கலர் மாறியிருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, புளிசாதம், லெமன் சாதம், வெறும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது கைப்பக்குவம், த ட்ரெடிஷ்னல் டிலைட்.